வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்லில் ஏர்போர்ட் நகர் பக்கத்தில் வந்து நாம் இருக்கோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான 3BHKல உள்ள ஒரு காம்பேக்ட் ஹவுஸ் வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடு கம்ப்ளீட், எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சு வீடு வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன் அண்ட் இன்றைக்கு லைனப்பில் நாம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மக்களே, நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறது தான் வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன். இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிழக்கு நோக்கி வந்து அமைஞ்சிருக்க ஒரு வீடு. கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 பெட்ரூமில் இருக்குது. 3BHKல உள்ள ஒரு வீடு வீட்டுடைய ஃப்ரண்ட். இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 30 அடிக்கு வந்து ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. தார் ரோடே நமக்கு இருக்குது. ட்ரைனேஜுமே வந்து நமக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு DTCP அப்ரூவல் ஃப்ளாட்டில் தான் வந்து இந்த வீடுமே வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன். இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு கேட் வந்து நமக்கு இங்கே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேட் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போர்ட்டிகோ வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோவுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12x20 அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்லவே வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு போர்ட்டிகோ வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே போர்ட்டிகோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுடைய போர்வெல் வந்து நமக்கு இங்கே தான் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. வீட்டுடைய வாட்டர் டேங்க்கும் நமக்கு இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து நமக்கு 8000 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து நமக்கு பார்க்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு அந்த செவர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு கிரில் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. வெளிச்சமும் நமக்கு நல்லா உள்ள வரும். சேஃப்டிக்குமே நமக்கு ஒரு இரும்பு கிரில் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த கேட்டுமே நமக்கு கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கவர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இங்கே போர்ட்டிகோவில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெரஸுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸுமே வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து வீட்டுடைய காமன் பாத்ரூம் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. இங்கே வந்து நமக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். வீடு வந்து நமக்கு கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்க ஒரு வீடு. இது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கிரைனைட்டில் தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய ராஜ நிலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராஜ நிலை ஃபுல்லாகவே வந்து நமக்கு தேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஏரியாவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வழியாக வந்து நம்ம என்டர் ஆக போகிறோம். மெயின் டோர் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிறது இந்த வீட்டுடைய ஹால் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16x16 அப்படிங்கிற சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லவே வந்து பெரிய சைஸில் உள்ள ஒரு ஹால் தான். 16x16 அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜன்னல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து பெரிய சைஸில் ஜன்னல் தான் இது. 4x5 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு ஜன்னல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து நமக்கு இந்த வீட்டுடைய சென்டரில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து நமக்கு வீட்டுடைய அந்த டிவி இதெல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து நமக்கு இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஷோகேஸ் ஏரியாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நமக்கு வுட் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கிளாஸ் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இந்த வீட்டில் என்டர் ஆக போகிறது வந்து இந்த வீட்டுடைய கிச்சன் வந்து பார்க்கலாம். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு இந்த கிச்சன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நமக்கு எல் டைப்பில் வந்துடுது. வெளிச்சத்துக்கு 2 சைடு விண்டோஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ, 2 விண்டோஸஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அந்த 10 அடி ஹைட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸும் ஒட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கிச்சனில் நமக்கு ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கபோர்ட், இந்த பக்கம் ஒரு கபோர்ட், மேலேயுமே நமக்கு ஃபுல் கம்ப்ளீட் அந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கபோர்டு ஒர்க்கு வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஃபுல் கம்ப்ளீட் கபோர்டு ஒர்க்கோடு தான் வந்து இருக்குது வீடு. கிச்சன்லேருந்து நம்ம அப்படியே வெளியே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இங்கேயே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் நமக்கு இருக்குது. இது வந்து 8x4 அப்படிங்கிற சைஸில் ஒரு ஸ்டோர் ரூம் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக நம்ம கிச்சனுடைய அந்த திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா நம்ம அங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படியே ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இந்த டிவி ஷோகேஸ், அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து வீட்டுடைய பூஜா ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமுடைய சைஸ் வந்து 4x6 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு இருக்குது.
4x6 அப்படிங்கிற சைஸில் ஒரு பூஜா ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே தனித்தனியாகவே வந்து நமக்கு டோர்ஸ் வந்து நமக்கு போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்டர் ஆக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆக போகிறோம். இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து நமக்கு 10x16 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு 2 விண்டோஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸஸ் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஃபுல் இங்கேயுமே வந்து ஒரு கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு நமக்கு பீரோ அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக அவங்களே வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. திங்ஸ் எல்லாம் நம்ம இதிலே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் வந்து நமக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடவே வந்து நமக்கு வந்துடுது. மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட வந்து நமக்கு இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய அந்த மெயின் டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து தேக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுடைய பெட்ரூமுடைய டோர்ஸ் வந்து நமக்கு இது வந்து ரெடிமேடில் உள்ள டோர்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த டோர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல வந்து ஒரு ப்ரீமியமான ஹை குவாலிட்டியில் உள்ள டோர்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனிங் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். வீடுமே வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு இந்த வீடு இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்ஷனாகவே வந்து நமக்கு இந்த வீடு வந்து எடுத்து கொடுக்குது. அந்த அளவுக்கு நல்ல வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்டர் ஆக போகிறது வந்து இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூம் நமக்கு இங்கே வந்து பார்த்துருப்போம். அடுத்து செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம்னு கூட வந்து வச்சுக்கலாம். 10x10 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ப்ரீவியஸ் நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு பீரோ மாதிரியான ஒரு செட்டப் மேலே வந்து லாஃப்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஒர்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் வித் வந்து நமக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடவே வந்துடுது. இதுவுமே வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வந்து இருக்குது. அதில் வீடு வந்து நமக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு பில்டிங் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நமக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 300 ஸ்கொயர் ஃபீட்டோட மொத்தம் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு வந்து நமக்கு பில்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து 55 லட்சம் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம நேரில் வரும்போது இதிலிருந்து பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுடைய அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமுக்கு வந்து நம்ம போகலாம். அதுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே போர்டிகோலேருந்து தான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கைப்பிடி எல்லாமே வந்து SS வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி காங்கிரீட்லேயே வந்து நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. மழை பெஞ்சாலுமே வந்து நமக்கு இந்த படி வழியாக தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்கு காங்கிரீட்லேயே வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மாடிப்படியோட இந்த இடமுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கேட் வந்து நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்கு. இப்போ வந்து நம்ம மேலே மாடிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து வீட்டுடைய 3rd பெட்ரூம் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீட்டுடைய மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். நமக்கு 16x10 அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ரூம் மட்டும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கு உண்டான இடம் அங்கே இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸுமே வந்து நமக்கு தனியாக இங்கே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேலே மாடியில் இருக்க வந்து நம்ம அந்த பெட்ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். இது வந்து 10x16 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு 2 விண்டோஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் வந்துடுது. ஃபுல்லாக கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லாப் வச்சு அப்படியே ஒரு பீரோ மாதிரியான ஒரு செட்டப் வந்து நமக்கு இங்கேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயுமே வந்து நமக்கு அந்த LED இருக்க அந்த ஸ்லாப்புமே கவர் பண்ணி ஃபுல் கம்ப்ளீட் ஒரு கபோர்ட் ஒர்க் வந்து நமக்கு இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து வித் வந்து அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூமோடு வந்துடுது. இது வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்டுடைய ஓனர் பில்டர் அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் 100% வரைக்கும் வந்து உங்களுக்கு லோன் அவைலபிளுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடு வந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து திண்டுக்கல்ல ஏர்போர்ட் நகர் அங்கே வந்து பக்கத்தில் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகி இருக்குது. அண்ட் இதே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்.